மக்கள் வணக்கம் மனம் கொண்ட தமிழனை மனம் கமலச் செய்திருவே தமிழே உன்னை வணங்குகிறேன் மனமாற வாழ்த்துகின்றேன் ஒரு மொழியை வாழ்த்தி வணங்குவதால் அந்த மொழியினுடைய மேன்மை பெருகும் அப்படி என்பதை விட அந்த மொழியை வாசிக்கின்ற பயில்கின்ற அதை பயிற்சி செய்கின்ற நாமும் நம்முடைய சம் சந்ததியும் உயரும் என்பதுதான் உண்மை எப்பொழுது ஒரு மொழியை வணங்குகிறோமோ எப்பொழுது ஒரு மொழியை வாழ்த்துகின்றோமோ வாழ்த்துவதற்கு வயது இல்லை தான் அப்படி நாம் அதை வாழ்த்தி வணங்கும் பொழுது அந்த மொழியானது நம்மை வாழ்த்துகின்ற ஒருவன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று உயிரோட்டத்தையும் உயிர்ப்பையும் தரும் அத்தகைய சிறப்புடைய ஒரு மொழி நம்முடைய தமிழ் மொழி அந்த தமிழ் மொழியின் சிறப்பை விளக்குகின்ற வகையில் தமிழ் பழகு நிகழ்ச்சியில் சொல்லி பழகுவும் பகுதியில் உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி நாம் இன்று பார்க்க இருக்கின்ற ஒரு அருமையான சொலவடை ஆடு பகை குட்டி உறவு அப்படிங்கிறது ஆடு பகை குட்டி உறவு நிறைய பேர் வீடுகளில் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா பங்காளிகளுக்குள் சண்டை வரும் அதேபோல் மைத்துனர்களுக்குள் சண்டை வந்துவிடும் இப்படி சண்டை இருக்கிறவங்க வீட்டில் வந்து நாங்கள் பெரியவங்க சண்டை போட்டிருக்கோம் நீங்கள் சிறியவர்கள் ஒன்றா சுற்றுறீங்களே அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆடு பகை குட்டி உறவா அப்படிம்பாங்க சில பேர் இப்படி சொல்லுவாங்க பெரியவங்களுக்குள்ளே சண்டைங்க சின்ன பசங்க அதெல்லாம் பார்த்துக்காதுங்க இவன் அங்கே போய் சாப்பிடுவோம் அவன் இங்கே வந்து சாப்பிடுவான் அதெல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படி என்பதற்காக இந்த சொலவடையை நாம் பயன்படுத்துகின்றோம் ஒரு வகையில் அது நல்ல விஷயம்தான் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் கூட நல்ல செய்திக்காக அதை எடுத்துக்கொண்டாலும் உண்மை பொருள் அதுவா அது எப்படி ஆடு பகை இப்போ ஒரு சிங்கம் இருக்கிறது ஒரு காட்டு ஆடு வரையாடு இருக்கிறது சிங்கத்திற்கும் வரையாட்டிற்கும் பகை சிங்கக்குட்டியும் ஆட்டின் குட்டியும் வரையாட்டின் குட்டியும் நண்பர்களாக இருப்பார்களா சரி காட்டை விட்டு விடுவோம் நம் வீட்டில் ஒரு கொடியாடு வளர்க்கின்றோம் கொடியாடு கொம்போடு இருக்கும் எப்பயோ ஒரு முறை அதை பால் கறப்பதற்காக பிடிக்கிறோம் அது கொம்பால் ரெண்டு கோடு போட்டுவிட்டு சென்று விடுகிறது எனவே அந்த ஆட்டிற்கும் எனக்கும் பகை ஆனால் அந்த ஆடு ஒரு குட்டி போடுகிறது அந்த குட்டி எப்பொழுது பார்த்தாலும் என் மடியிலேயே இருக்கும் நானே தூக்கி வளர்க்கின்றேன் அந்த பொருளில் சொல்லுவோமா இது எந்த வகையிலும் பொருத்தமற்றதாக இருக்கிறதே இதை எப்படி நம்ம பார்க்கறது இதற்கு ஒரு ரொம்ப ஒரு அருமையான ஒரு பொருள் கிடைத்தது அதாவது ஆடு பகை குட்டி உறவு நல்ல யோசனை பண்ணுங்கள் பகை அல்ல ஆடு ஒரு மூன்று முறை அல்லது நான்கு முறை தன்னுடைய குட்டிகளை ஈன்ற பிறகு அதற்கு வயதாகிவிடும் அதன் பின்பு குட்டி ஈனக்கூடிய வாய்ப்பு வெகு குறைவாக இருக்கும் அப்போ அந்த ஆடு முதிர்ச்சி அடைஞ்சோடனே அதை என்ன பண்ணிடுவாங்கன்னா உணவாக உட்கொள்வார்கள் அல்லது உணவு உண்ணாதவர்கள் அதை விலைக்கு கிரயம் அப்படின்னு சொல்லுவாங்க விலைக்கு அதை பேசிவிடுவார்கள் அதுதான் ஆடு வயதானதுடன் ஆடு பண்டமாகும் ஆடு என்னவாகும் பண்டம் பண்டம்னா உணவு பண்டமாகும் அல்லது பணமாகும் ஆடு பண்டம் அல்லது பணம் குட்டியை விற்க மாட்டாங்க இளங்குட்டி இல்லை அதை வளர்த்து அடுத்த அதாவது ஆங்கிலத்தில் அதை ஈல்டு என்று சொல்வார்கள் அடுத்த தலைமுறையை அதிலிருந்து உருவாக்கி அதை வந்து பொருளாதார ரீதியாக உயர்த்தி கொள்வதற்காக காத்திருப்பாங்க அதை தான் இப்படி சொல்கிறாங்க ஆடு வயதான பிறகு ஆடு பண்டமாகும் அல்லது பணமாகும் குட்டி உறவாகும்னு சொன்னாங்க எவ்வளோ ஒரு ஆடு வளர்ப்பு முறையில் விவசாயிகளுடைய ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி கோடு வேர்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சுருங்க மொழி சுருக்கழுத்து மொழி அப்படின்னு அது மாதிரியான ஒரு வார்த்தை தான் இது ஆடு பண்டமாகும் அல்லது பணமாகும் குட்டி மட்டும் உறவாகும் ஆனால் நம்ம ஆளுங்க அதை ரொம்ப சூப்பராக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி குடும்ப பிரச்சனைக்கு சொல்கிற மாதிரி ஆடு பகை குட்டி உறவுன்ட்டான் நம்ம ஆளுங்க என்னென்னா ஒரு செய்தியை அப்படியே திரித்து திரித்து ஒன்றுன்னா ஒம்போதாக சொல்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை கூட உண்டு அதை பற்றியும் தேடுதல் வச்சுருக்குறோம் அதை விரைவில் உங்களுக்கு விளக்குறேன் அப்போ ஆடு பகன்ட்டோம் குட்டி உறவுன்ட்டோம் அதை உறவுகளுக்காக சொல்லி உறவுகளுக்குள் எல்லார் வீட்லேயும் இந்த கொஞ்சம் மனக்கசப்பு இருக்கும் பிரிவுகள் இருக்கும் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஒரு விழாவுக்கு சரியாக செஞ்சுருக்க மாட்டாங்க அந்த வருத்தம் இருக்கும் அல்லது ஒரு விழாவுக்கு இவங்க முதல் நாளே போய் செய்திருக்க மாட்டாங்க அந்த வருத்தம் அதெல்லாம் சொல்கிறதுக்கு ஆடு பகை அண்ணனும் தம்பியும் நானும் அவனும் பேசிக்க மாட்டான் ஆனால் பிள்ளைங்க பேசிப்பாங்க என் மாப்பிள்ளை தான் அவர் நான் போக மாட்டேன் அந்த வீட்டுக்கு என் அக்காவை தான் அங்கே கொடுத்துருக்கான் ஆனால் நான் போக மாட்டேன் அவன் என்னை மதிக்கலை நான் அன்னைக்கு போன அன்னைக்கு நுனியலை போடாமல் ஏடு போட்டு சாப்பாடு போட்டான் இதெல்லாம் ஊரில் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும் இன்னமும் அப்படியே இருக்காங்க அதாவது பரபரப்பான உலகம் எவ்வளவோ வந்த பிறகும் இன்னமும் நுனியலை பிரச்சனை பல கிராமங்களில் பெரிய பிரச்சனையாக இருக்குது அதாவது சாப்பிட்றது சாப்பாடு வயிற்றுக்கு தான் போக போகுது இலை கொல்லைக்கு தான் போக போகுது குப்பையில் தான் போட போகிறோம் ஆனால் இன்னமும் இலை பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக ஆக்கக்கூடிய உறவுகள் இருக்காங்க அதுக்காக இதை அப்படி மாற்றிட்டானுங்க ஆனால் உண்மை ஆடு பகை குட்டி உறவு என்பது அல்ல ஆடு வயதான பிறகு அந்த வயதான பிறகுங்கிறத கூட விட்டுருங்க ஆடு பண்டமாகும் பணமாகும் குட்டி என்றும் உறவாகும் ஆடு பண்டமாகும் பணமாகும் குட்டி என்றும் உறவாகும் இப்படி தான் சரியான பழமொழி அப்படி சரியாக நம்ம சொல்லி பழகினோம்னா நல்லா பாருங்கள் உறவை காப்பாற்றிக் கொள்ள இதை சொன்னாலும் அல்லது உறவை சிதைப்பதற்கு அது சொன்னாலும் தவறான பொருள் தவறான பொருளை கொண்டு சரியானதை செய்தாலும் அது சரியற்றதாகவே ஆகிவிடும் எனவே சரியாக சொல்லி பழகுவோம் சொல்லி பழகினால் நம் மொழி சிறக்கும் மீண்டும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்